நேய சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். தொடர்ந்து இயந்திரம் மற்றும் தொடர்ந்து பெட்டிகளை பராமரிப்பதற்கான பொருட்கள் இயலாமையினால் தொடர்ந்து சேவையினை முன்னெடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. திருத்த நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தப்படும் உராய்வு எண்ணெய் இல்லாததன் காரணமாக 20 இயந்திரங்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் எஸ்பி விதானகே தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடற்பரப்பில் கடந்த ஆண்டு தீப்பற்றியறிந்த எக்ஸ்பிரஸ் போல் கப்பலில் இருந்து வெளியான கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கு 90,37,57,293 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த கழிவுப் பொருட்கள் மன்னாரில் இருந்து ஹமாதோட்டை கிரிந்த வரையான கடற்பரப்பில் பரவியதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவேளை சமுத்திர பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுக்கும்போது அதற்கான சட்ட ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்று விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பிரசன்னரான துங்க தெரிவித்தார். சீர்குலைந்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் கடினமான பணியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே எதிர்கொண்டுள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வருகை அவருக்கு தலைவலியை ஏற்படுத்தும் செயலாகவே இருக்கும் என்று இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிணை எடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு சில காலங்கள் எடுக்கலாம். இதற்கு மத்தியில் இந்தியாவும் சீனாவும் வெவ்வேறு பக்கங்களில் இழுத்துக் கொண்டிருக்கின்றன. தமக்கான எதிர்ப்பை மௌனிக்க செய்யவே ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துகிறது என்று மாற்றுக் கொள்கைகளுக்கான மையம் குற்றம் சுமத்தியது. இதன் அடிப்படையிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குறிவைத்து பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது என்று அந்த மையம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பயங்கரவாத தடை சட்ட 9வது பிரிவின் கீழ் வசந்த முதலியே, ஹஷாந்த் ஜீவந்த், குணதிலக மற்றும் சிறிது மதியர் ஆகியோரை 90 நாட்களுக்கு தடுத்து வைக்க விடுத்த உத்தரவு கண்டிக்கத்தக்கது. இலங்கை எதிர்கொண்டுள்ள நிதி நெருக்கடிக்கு தீர்வு வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடனான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் நிதி நெருக்கடியின் தற்போதைய நிலைமை குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் எதிர்வரும் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த கலந்துரையாடலில் மற்றொரு சுற்று கலந்துரையாடலை நடத்துவதற்கும் எதிர்காலத்தில் மத்திய வங்கி அதிகாரிகளுடன் தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள மாற்றுப்பாலின சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் குற்றவியல் சட்டத்தை திருத்துவதற்கான திருத்த சட்ட வரைவு மூலம் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான பிரேம்நாத் சி தொலவத்தினவினால் கையளிக்கப்பட்டது. தண்டனை சட்டம் திருத்த சட்டம் மூலம் சட்டத்தரணி பிரேம்நாத் சி தொலவத்தவினால் தனிப்பட்ட உறுப்பினர் பிரேரணையாக கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மாற்றுப்பாலின சமூகம் தொடர்பில் இலங்கை மிகவும் பிற்போக்கான சிந்தனையை கொண்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அன்றாட வாழ்வில் மட்டுமின்றி அரசு மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களிலும் இந்த சமூகம் பலவிதமான வன்முறை மற்றும் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் கூறியுள்ளது. கம்பஹா பட்டபோத்து பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். கம்பஹா வைத்தியசாலை வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன. இதேவேளை காலி அகுங்கல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நிதியமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 30ஆம் தேதி இடைக்கால பாதீட்டை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து உரை நிகழ்த்த உள்ளார். அந்த பாதீட்டு உரை மீது 3 நாட்களுக்கு விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய ஒதுக்கீட்டு திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதம் எதிர்வரும் 31ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1ம் மற்றும் 2ம் தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 3வது மகன் ரோஹித ராஜபக்சவுக்கு சொந்தமான என்று கூறப்படும் சொகுசு விருந்தகத்திற்கு கடந்த மே 10ம் தேதி அன்று தீயூட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கொலண்ண காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். சிங்கராஜாவுக்கு அருகாமையில் கொலண்ண எம்பிலிப்பிட்டிய கொங்கலகந்தவில் கிரீன் ஈகோ லாட்ஜ் என்ற இந்த விருந்தகம் அமைந்துள்ளது. மே 10 அன்று எதிர்ப்பாளர்களால் இந்த விருந்தகம் தீக்கிரையாக்கப்பட்ட போது அதில் மஹிந்த ராஜபக்சவின் மகன்களில் ஒருவருடையது என்ற தகவல் வெளியானது. பிரதமர் அலுவலகத்திற்குள் அத்துமீறி பிரவேசித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பலாங்குடை காஷ்யப்ப தீரர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். காஷ்யப்ப தீரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து அவர் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இதுவினை ஜனாதிபதி செயலகத்திற்குள் பலவந்தமாக பிரவேசித்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட 4 பேர் கொழும்பு கோட்டை நீதவான்
நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தையில் கோழி இறைச்சியின் விலையில் வீழ்ச்சியும் முட்டைக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்கு கூறுகையில், முட்டை கட்டுப்பாட்டு விலையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக முட்டை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் கோழிகளை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சந்தையில் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை 700 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்பவர்கள் விரைவாக தமது கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கு வசதியாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் விசேட கருமப்பீடம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுடன் கடந்த வாரம் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த விசேட கருமப்பீடத்தை ஸ்தாபிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார அனுமதி அளித்திருந்தார். முன்னோடி திட்டங்களில் இருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் அனைத்து இலங்கையர்களுக்கும் வசதியாக நேற்று முதல் இந்த விஷேட கர்மப்பீடத்தை திறக்க தீர்மானிக்கப்பட்டது. அபி ஜனபல கட்சி எனப்படும் இவது மக்கள் கட்சியின் தவிசாளர் சமன் பெரிரா கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி குடாவெல்ல பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தங்கலை போலீசாரால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முட்டையொன்றை 50 ரூபாய் சில்லறை விலையில் விற்க முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. வர்த்தக அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதற்காக இணக்கம் எட்டப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் வெள்ளை முட்டையொன்றின் சில்லறை விலை 43 ரூபாவாகவும் சிவப்பு அல்லது பழுப்பு நிற முட்டையொன்றின் சில்லறை விலையை 45 ரூபாவாகவும் அறிவித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமானி வெளியிட்டது. முட்டை உற்பத்தி செலவை விட உற்பத்தியாளருக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்கும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விலையை அறிவித்த வர்த்தகத்துறை அமைச்சர் தெரிவித்தார். கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள டான் பிரியசாத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் நிஷாந்த், மிலான் ஜாயத்திலக் ஆகியோரின் கையடக்க தொலைபேசிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைத்தொலைபேசிகள் கையளிக்கப்படும் வரை சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் தடுத்து வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் திலீன கமகே மேலும் உத்தரவிட்டுள்ளார். தொலைபேசிகளை கையளித்த பின்னர் குறித்த சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு நீதிவான் மேலும் உத்தரவிட்டார். ஆட்சியில் இருந்த ராஜபக்ஷ குழுவினர் வெளியேறியதன் மூலம் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் ராஜபக்ஷர்களின் அடிப்படை பௌத்த சிங்கள ஆதரவு தளமும் தகர்ந்துள்ளதாக இந்திய ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மஹிந்தவுக்கு இரக்கம் ஏற்பட்டுள்ளது. எனினும் அவர் இலங்கையின் அரசியலில் இருந்து வெளியேறவில்லை என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராக பணியாற்றிய முன்னாள் இந்திய ராஜதந்திரி அசோக் காந்தா குறிப்பிட்டுள்ளார். கடன் நிவாரணம் தொடர்பான தனது நிலைப்பாட்டை வியத்தகு முறையில் மாற்றிக்கொள்ளுமாறு சீனாவை இலங்கை வலியுறுத்துகிறது என்று இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிக்கே ஏசியாவிற்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் இது தொடர்பில் சீனாவுடன் உடன்பாட்டை எட்டுவது எளிதான காரியமல்ல என்பதனை ஏற்றுக்கொண்டார். பொருளாதாரத்தில் திவாலாகிவிட்ட இலங்கையின் சார்பில் நாட்டின் நிதிக்குழுவை வழிநடத்தும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இது ஒரு வலிமையான சவாலாக அமைந்துள்ளது. இலங்கையின் அரசியல் மேலாதிக்கமே நாட்டின் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு போதுமான வருவாயை உருவாக்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஒப்பீட்டு அரசியலில் விரிவுரையாளர் மதுரிகா ராசரத்தினம் இதனை தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுடன் இடம்பெற்ற நேர்காணலில் பங்கேற்ற அவர், இலங்கையின் கடன் பெருக்கத்துடன் கூடிய அரசின் தீவிர ராணுவமயமாக்கல் குறித்தும் கருத்துக்களை வெளியிட்டார். இலங்கையின் ராணுவம் உலகின் மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்றாகும். இலங்கை தற்போது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தை விட அதிக தனிநபர் ராணுவத்தை கொண்டுள்ளது. ராணுவம் வடக்கு கிழக்கை பிரதானமாக நிரப்பியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். சீன உர நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட பணத்தை மீளப் பெறுவது தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், சீனா உர நிறுவனத்திற்கு 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்தப்பட்டுள்ளது. எனினும் நாம் திருப்பி அனுப்பிய சேதன உரத்திற்கு பதிலாக சீன நிறுவனம் வேறு உரம் எதனையும் வழங்க இதுவரை முன்வரவில்லை என கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.